மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு பாயிண்ட் சார்ஜஸ் அதாவது புள்ளி மின்னூட்டம் கூலும் விதி ஸ்லா அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்லா கூலும் விதியினுடைய முக்கிய கூறுகள் பற்றி பார்க்க போகிறோம் அதுலேயும் நிலைமின்னியல் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் எவ்வளவு அதிகப்படியான ட்ரெமெண்டஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ் பாடத்தில் நிலை மின்னியல் பாடத்தில் இருக்குது ரெண்டு மின்னூட்டம் பெற்ற பொருட்கள் எடுத்துக்கலாம் டூ சார்ஜ் பாடிஸ் எடுத்துக்கலாம் இஃ த டூ சார்ஜ் பாடிஸ் ஆர் வெரி ஸ்மால் ரொம்ப ரொம்ப ஸ்மால் கம்பேர்ட் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவை விட அந்த அதனுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நாம் அதை வந்து பாயிண்ட் சார்ஜஸ் புள்ளி மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சார்ஜஸ் வீடியோவில் ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றே ஒன்று விரட்டும் தட் இஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் வேறின மின்னூட்டங்கள் ஒன்றே ஒன்று கவரும் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அப்படின்றத பார்த்துருக்குறோம் இதை அடிப்படையாக கொண்டு தான் கூலும் விதி வடிவமைக்கப்பட்டுள்ளது கூலும் விதி எதை பற்றி சொல்லுதுன்னா இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள விசையை பற்றி சொல்லுது கவரும் விசையாக இருக்கலாம் இல்லைனா விளக்கு விசையாக இருக்கலாம் எப்படி கவரும் விசையாக இருக்கலாம் ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அது கவரும் விசையாக இருக்கும் அவற்றுக்கிடையே உள்ள விசை இரண்டுமே பாசிட்டிவாகவோ இரண்டுமே நெகட்டிவாகவோ இருந்தால் அது வந்து விரட்டு விசையாக இருக்கும் அப்போ இந்த கூலும் விசை பற்றி சொல்லும்போது அது கவர்ச்சி விசையாகவும் இருக்கலாம் அல்லது விளக்கு விசையாகவும் இருக்கலாம் அந்த விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள பெருக்கற்பலனுக்கு பலனுக்கு நேர்த்தகவலும் அந்த இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவலும் அமையும் அப்படின்னு சொல்லுது இந்த கோலும் விதி Q1, ஒன் டூ அப்படி ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1, ஒன் க்யூ டூ மீது ஒரு விசையை செலுத்தலாம் அல்லது Q2, டூ க்யூ ஒன் மீது ஒரு விசையை செலுத்தலாம் இவ்வாறு க்யூ ஒன் க்யூ டூ மீது ஒரு விசையை போது அந்த திசை எப்படி இருக்கும் விசையின் திசை எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் டூ ஒன்னாக இருக்கும் இதே இது கியூ ஆனது க்யூ ஒன் மீது ஒரு விசையை செலுத்தும் போது அந்த விசையானது எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா ஆர் ஒன் டூவின் எதிர் திசையில் இருக்கும் அதாவது ஒன்றிலிருந்து இரண்டுக்கு செல்ற அந்த திசையை தான் ஆர் ஒன் டூன்னு எடுத்துக்கிறோம் இந்த விசையானது கியூ டூவிலிருந்து க்யூ ஒன் மீது வந்ததால் இது வந்து ஆர் ஒன் டூவின் எதிர் திசையில் இருக்குது அதாவது மைனஸ் ஆர் ஒன் டூவாக இருக்குது கியூ ஆனது க்யூ டூ மீது செயல்படுத்தக்கூடிய விசையை நாம எஃப் டூ ஒன் எடுத்துக்கிறோம் அப்போது அது வந்து Q1 Adams, Q2 க்யூ டூக்கு நேர் தகவலும் அவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் என்பது கூலும் விதி அப்போது இங்கே ஒரு ப்ரொப்போர்ஷ்னாலிட்டி இருக்கு இல்லையா அந்த ப்ரொபோஷனாலிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு ப்ரொப்போஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம் அதாவது இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுத்துகிட்டு சமம் கே என்று ஒரு கான்சன்ட்டாக போடுறோம் இந்த கே என்பது விகித மாறலி இந்த கேவுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஜீரோ என்பது வெற்றிடத்தின் விடுதிறன் அதனுடைய மதிப்பு எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் டுவெல் கூலம் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சரியா அப்போது அந்த ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோவை மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் இன்டூ டென் பவர் நைன் நியூட்டன் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர் ஸோ இரண்டு மின்னூட்டங்கள் ஒரு கூலும் அளவினதாகவும் அவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவு ஒரு மீட்டராகவும் இருக்குது அப்போ அவற்றிற்கிடையே உள்ள விசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு இரண்டு மின்னூட்டங்களும் Q1, ஒன் கியூ டூவும் ஒரு கூலும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவற்றிற்கிடையே உள்ள தொலைவு ஆர் சமம் ஒரு மீட்டர்னு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஏற்கனவே கேயோட மதிப்பு தெரியும் ஒன் பை ஃபோர் ஃபை ஜீரோன் ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்டூ டென் பவர் நைன் இப்போது நம்ம எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூ ஒன் க்யூ டூ மீது ஒரு விசையை செல் செலுத்துவதாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எஃப் டூ ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு த யூனிட் ஃபெக்டார் ஏன் அந்த யூனிட் ஃபெக்டர் எடுத்துக்கிறோன்னா அது விசையினுடைய திசையை குறிக்கிறதுனால இப்போ யூனிட் வெக்டார் எடுக்காட்டின்னா நம்ம வந்து விசையினுடைய மேக்னிடியூட் அளவை நம்ம எடுத்துக்கலாம் கண்டுபிடிக்கலாம் அப்போது எஃப் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டூ நைன் இன்டூ டென் பவர் நைன் இன்டூ க்யூ ஒன் க்யூ டூ உடைய பிரதியிடுதல் ஒன்று இன்டூ ஒன்று வகுத்தல் ஆறுடைய பிரதியிடுதல் ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஓகே ஸோ எஃப் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்ட்டு டென் பவர் நைன் நியூட்டன் இப்போ நாம் இந்த நயன் இன்டூ டென் பவர் நயனை பற்றி ஒரு புரிதல் கொள்ள வேண்டி இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியூட்டன்னா என்ன ஒரு கிலோகிராம் எடையுடைய ஒரு பொருளை ஒரு மீட்டர் தொலைவுக்கு நகர்த்ததுக்கு செலுத்தப்பட வேண்டிய விசை ஓகேயா அப்போது ஆயிரம் நியூட்டன்னா என்ன ஆயிரம் கிலோகிராம் அதாவது ஒரு டன் அளவுடைய எடையை ஒரு மீட்டர் தொலைவுக்கு நகர்த்துறதுக்கு செலுத்தப்பட வேண்டிய விசை அப்போது நைன் இன்டூ டென் பவர் நைன் நியூட்டன்னா என்ன நைன் மில்லியன் டன் அளவு எடையுடைய ஒரு பொருளை ஒரு மீட்டர் தொலைவுக்கு நகர்த்துறதுக்கு செலுத்தப்பட வேண்டிய விசை அப்போது நைன் இன்டூ டென் பவர் நைன் நியூட்டன் என்பது ஒரு பொருள் மீது செலுத்தப்படுறதுக்கு சாத்தியமே இல்லை சரியா அப்போ அதனால் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் எலக்ட்ரிக் சார்ஜஸை நாம் மைக்ரோ கூலம் அல்லது நானோ கூலமில் தான் நாம் எடுத்துக்கிறோம் ஏன்னா இதில் ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது ஒரு மின்னல்லையே பதினஞ்சு கூலும் தான் சார்ஜஸ் இருக்குமா ஏன்னா ஒரு கூலம் சார்ஜ்லேயே நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் எயிட்டின் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா சிறுதானா அப்போது ஒரு மின்னல் ஒரு லைட்னிங்லேயே ஃபிஃப்டீன் கூலும் சார்ஜஸ் தான் இருக்குமா நாம் அன்றாட வாழ்க்கையில் உணரக்கூடிய விசை ரெண்டே இரண்டு தான் ஒன்று நிலை மின்னியல் விசை இன்னொன்று புவியீர்ப்பு விசை இந்த நிலை மின்னியல் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்குமான வேறுபாடு அடிக்கடி ஆனுவல் எக்ஸாமில் கேட்பாங்க அதனால கொஞ்சம் சிரத்தையோடு இந்த கேள்வியை கவனிச்சு படிங்க இந்த நிலை மின்னியல் விசை எதற்கு இடைப்பட்டதுன்னா மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்டது சரியா எனவே இந்த விசை எஃப்இ ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா மின்னூட்டங்களின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவல் இருக்கும் அதாவது எஃப்இ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் ஆனால் புவியர்ப்பு விசை எப்படி இருக்கும் அது வந்து இரண்டு பொருட்களுடைய நிறைக்கு சம்பந்தமானது இரு நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்போ எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ எம் ஒன் இன்டூ எம் டூ டிவைடட் பை அடுத்த வேறுபாடு என்னென்னா இந்த நிலைமின்னியல் விசை எப்படி இருக்கும்னா கவரும் விசையாக இருக்கலாம் அல்லது விலக்கு விசையாக இருக்கலாம் கவரும் விசையினா என்ன வேறு என்ன மின்னூட்டங்களாக இருந்தால் அது கவரும் விசையாக இருக்கும் ஒரே மின்னூட்டமாக இருந்தால் அது விளக்கு விசையாக இருக்கும் அது நமக்கு தெரியும் அப்படிதானே மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள விசையானது கவரும் விசையாகவோ விளக்கு விசையாகவோ அமையும் ஆனால் புவிய்ப்பு விசை எப்படி இருக்கும் இரு நிறைகளுக்கு இடையே உள்ள விசையானது எப்போதுமே கவரும் விசையாகவே அமையும் அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா கூலும் விதியின் மாறுலி வந்து கே அதனுடைய மதிப்பு ஒன்பது இன்று பத்து ஒன்பது நியூட்டன் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் ஈர்ப்பியல் மார்லியானது ஜி அதனுடைய மதிப்பு ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு இன்று பத்தினெடுக்கு மைனஸ் பதினொன்று நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா இந்த நிலைமின் விசை வந்து ஊடகத்தின் தன்மையை சார்ந்து மாறுபடும் அதாவது தண்ணியில் போது காற்றில் இருக்கும்போது வெற்றிடத்தில் இருக்கும்போது அப்படி நிலைமின்னியல் விசையானது ஊடகத்தின் தன்மைக்கு ஏற்றாற்போல மாறுபடும் ஆனால் புவியீர்ப்பு விசையானது ஊடகத்தின் தன்மையை பொறுத்து மாறுபடாது ஒரு ஹைட்ரஜன் அணுவின் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களுக்கு இடையேயான நிலைமின்னியல் விசை மற்றும் புவிய்ப்பு விசையை கேட்டிருக்கிறாங்க என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னா எலக்ட்ரானும் புரோட்டானும் ஐந்து புள்ளி மூன்று இன்று பத்தடுக்கு மைனஸ் பதினொன்று மீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் டே மின்னூட்டம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலும் என்றும் எலக்ட்ரான் டே நிறை ஒன்பது புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தனடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கிலோகிராம் என்பதும் புரோட்டான் டே நிறை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் கிலோகிராம் என்பதும் தந்திருக்காங்க முதல்ல நாம் நிலை நிலைமின்னியல் விசை எஃப்இயை கண்டுபிடிப்போம் எலக்ட்ரோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் எஃப்இ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரிந்த ஃபார்முலா இப்போ நம்ம வந்து கேக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் கேயோட மதிப்பு ஒன்பது இன்ட்டு பத்தினோடுக்கு ஒன்பது நைன் இன்ட்டு டென் பவர் நைன் ஸோ இஇஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் இ ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்னொரு முறை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீனை பெருக்கிக்கிறோம் அண்ட் ஆரோட வேல்யூஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் ஃபர் ஸ்கொயரிங் இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஸோ அதை நைனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயோடய ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபைவ் பாயிண்ட் த்ரீயோட ஸ்கொயர்ஸ் ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் ஸோ மேலே இருக்கக்கூடிய பவர்ஸ் படிகளுடைய அளவு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டென் பவர் ப்ளஸ் நைன் இருக்குது அடுத்தது டென் பவர் மைனஸ் நைன்டீன் இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டென் பவர் மைனஸ் டென் கிடைக்கும் அண்ட் அனதர் ஒன் டென் பவர் மைனஸ் நைன்டீன் இருக்கிறதுனால மேலே டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி நைன் கிடைக்கும் ஓகேயா அதே போல் கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் லெவன் த ஹோல் ஸ்கொயர் ஸோ டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி டூ கிடைக்கும் கீழே ஸோ கீழே இருக்கிற டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி டூ மேலே வரும்போது டென் பவர் ப்ளஸ் டூ ஆகும் ஏற்கனவே டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி நைன் மேலே இருக்கிறதுனால இன்டூ டென் பவர் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ நமக்கு டென் பவர் மைனஸ் செவனாக கிடைக்கும் ஓகேயா அடுத்த ஸ்டெப் நைன் இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டிவைடட் பை ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் இஸ் ஈக்வல் டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ சரியா அப்போது நம்ம ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால எயிட் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் எயிட் நியூட்டன்னு நாம் அதை குறிச்சிக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்குறது புவியீர்ப்பு விசையுடைய மதிப்பு எஃப்ஜி ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ எம்இ இன்ட்டு எம்பி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வாட் இஸ் த வேல்யூ ஃபோர் ஜி ஜியோட வேல்யூஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்டூ டென் பவர் மைனஸ் லெவன் அண்ட் எம்இயோட வேல்யூஸ் நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் அண்ட் எம்பியோட வேல்யூவிஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் And R squared, we get 5.3 into 10 power minus 11, the whole square. Right. So uh, in the 6.67 into 9.1 into 1 1.6 value in a 97.11. And 5.3 square is 28.09. So male and power several 10 power minus 11 into 10 power minus 31 into 10 power minus 27. இன்ட்டு டென் பவர் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ போட்டோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூவுஸ் டென் பவர் மைனஸ் ஃபார்ட்டி செவன் ரைட் ஸோ நைன்டி செவன் பாயிண்ட் ஒன் ஒன் டிவைடட் பை டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் இஸ் ஈக்வல் டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸோ விக் கெட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்ட்டி செவன் நியூட்டன் நிலைமின்னியல் விசையையும் புவியீர்ப்பு விசையையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் நிலைமின்னியல் விசையினுடைய மதிப்பு என்ன 8.2 பாயிண்ட் டூ power டென் பவர் மைனஸ் எயிட் புவியர்ப்பு மதிப்பு 3.4 into ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபார்ட்டி செவன் ஸோ வி கெட் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் டென் பவர் தேர்ட்டி நைன் அதாவது எஃப்இ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் to டென் பவர் தேர்ட்டி நைன் டைம்ஸ் எஃப்ஜி நம்பவே முடியல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் உடைய மதிப்பு புவியீர்ப்பு விசையின் மதிப்பை விட பத்தினடுக்கு முப்பத்தி ஒன்பது மடங்கு அதிகமானது நிலை மின்னியல் விசை வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஏரியா மிக குறைவானதாக இருந்தாலும் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட பத்தினடுக்கு முப்பத்தி ஒன்பது மடங்கு மிக 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 பெரியது என்பதனை நாம் புரிஞ்சிக்கலாம் ஸோ நமக்கு புவி செயல்படுத்தும் விசை ரொம்ப கம்மி எதை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரைட் நாம் இந்த வீடியோவில் புள்ளி மின்னூட்டம் என்றால் என்ன கூலும் விதி கூலும் விதியினுடைய முக்கிய கூறுகள் நிலை மின்னியல் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்குமான வேறுபாடு என்ன என்பதனை பற்றியும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிலை மின்னியல் விசை மற்றும் புவியீர்ப்பு விசைக்கான வேறுபாடையும் நாம் இதில் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்